ஹாய், ஹலோ, வணக்கம். வெரி டேஸ்டி மஷ்ரூம் டிக்கா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டிக்கா ரெசிபினாவே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கியூப் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கேப்சிகம் கட் பண்ணது போலவே வெங்காயமும் நாம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கியூப்ஸ் மாதிரி. மஷ்ரூம்ல அந்த மேல் பார்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெம் பகுதி வேண்டாம், கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஸ்கியூவர்ஸ்ல சேர்க்கும் போது ஒன் பை ஒன்னா ஸ்டெம் பார்ட் இருந்தா சரியா வராது. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா பவுடர், கடலை மாவு 2 டீஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 கப் தயிர், கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லா இன்கிரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் வேண்டாம், தண்ணி இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. உடன் ஸ்கீவர்ஸ்ல ஒன் பை ஒன்னா நம்ம இப்ப சேர்த்துடலாம். டிக்கா ரெசிபீஸ் தந்தூரி ரெசிபீஸ்னாவே பட்டர் சேர்த்து செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அயன் ஸ்கில்லட்ல 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப ஸ்கீவர்ஸ் எடுத்து வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல மெல்லமா திருப்பி திருப்பி விட்டு வேக விடணும். அப்பதான் அந்த மசாலாஸ், உள்ள இருக்க மசாலாஸ் எல்லாம் நல்லா வேகும். இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி அவன் யூஸ் பண்ணியும் செய்யலாம். மீடியம் ஹீட்லயே தான் வேக வைக்கணும், அப்பதான் நல்லா வேகும். இப்போ நல்லா வெந்து நல்லா சார்டா இருக்கு. இந்த ரெசிபி கிட்ஸ்க்கு மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபியா இருக்கும், கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.